எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம வந்து எராவோட ஒரு செட்டிநாடு டைப்ல ஒரு குருமா எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கால் கிலோ எறா, அதை வாங்கி உரித்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவை ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கையளவுக்கு பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி இதை வந்து நுணுக்கி வச்சுக்கணும். கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தேவையான மிளகாத்தூள், தேவையான எண்ணெய், சிறிதளவு தேங்காய். இதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல் வச்சு அது சூடான உடனே கொஞ்சம் கடலை எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் போட்டு போட்டு எண்ணெய் சூடான உடனே இந்த இறாலை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ இறாவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்தாதான் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல், கவுத்து ஸ்மெல் இல்லாத நல்லா இருக்கும். போதும், இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லை, தண்ணி இல்லாத நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு வேற பாத்திரம் வச்சிடலாம். வேற பாத்திரம் வச்சுட்டேங்க, வேற பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 கரண்டி அளவுக்கு போடுங்க எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெயும் சூடாயிடுதுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுது, இப்போ நம்ம வந்து பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இந்த இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததுனால நம்ம கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சேர்த்து வதக்கணமாக செய்யாது. இது கொஞ்சம் சேர்த்துட்டோம். இதில் நம்ம பட்டை லவங்கம் சேர்க்க தேவை, பட்டை லவங்கம் வேண்டியதில்லை, வெறும் பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் வதங்கிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தொகையில அப்படியே ஃபைனலாக இருக்க வேண்டியதில்லை, திட்டமாக வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். எறாவில் நம்ம பல வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. வெறும் காரம் புளி போட்டு எறா குழம்பு வைக்கலாம், வெறும் காரம் மசாலா போட்டு எறா வறுக்கலாம், எறா சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம். சிக்கன் மசாலா நம்ம சிக்கன் 65 செய்ய என்னென்ன போடுறோமோ அதை போட்டு சிக்கன் 65 மாதிரி எறா 65 செய்யலாம். எறா வடை செய்யலாம், எறாவில் வந்து பிரியாணி செய்யலாம், எறாவில் வந்து நம்ம புட்டு செய்யலாம், நிறைய உணவு செய்யலாங்க. எல்லாரும் பல விதத்தில் செய்வாங்க, இந்த விதத்தில் செய்து பாருங்கள், இதுவும் சுவையாக மனமாக இருக்கும். தக்காளி இறங்கிடுது. இப்போ நம்ம வந்து அந்த வதக்கி வச்ச இறாவை தண்ணி இல்லாத சேர்த்துக்கோ. அந்த தண்ணி தான் வேண்டியது, தண்ணி இல்லாத சேர்த்துக்கோ. இப்போ நல்லா வதங்கிடுது. இப்போ தேவையான நம்ம மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான உப்பு, தேவையான மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அதை விட சுவையாக மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் மிளகாத்தூளில்
நல்லா எறா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம இறக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை மூடி விட்டுறோம். நல்லா உப்பு காரம் தேவையான அளவு பார்த்துக்குங்க. அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி வைக்கலாம். இப்போ நான் மூடி வைக்கிறேன். வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இது கொதிக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, தட தடன் ஆயிடும். ரொம்ப கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி நல்ல பதத்துல வந்துருக்கு. இப்ப நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. இது ஒரு 10 நிமிஷத்துல செய்திடலாங்க. எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுப்பு கிட்ட வரணும்னா 10 நிமிஷம் தான். தாளிச்சு விட்டு 5 நிமிஷம் கொதிக்கணும். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க கூடாது. இது ரொம்ப சுவையா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க. எல்லாரும் செய்து பாருங்க, ரொம்ப சுவையுமனமாக இருக்கும். கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். நான் இறக்கிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காமிப்பேன். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுங்க. இறக்கி ஒரு சின்ன ஹாட் பேட்ல ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம். எறா செட்டி நாட்டு குருமா ரெடி. இதை பாருங்க, எறாலாம் அப்படி சூப்பராக இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையும் மனமாக இருக்கும். பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நண்பம் அனைவரும் எங்களை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.